அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் தமிழ் மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்களில் ஒன்றாக விளங்குகிறது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் 33 வருடங்களுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கத்தக்க வகையில் ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு 33 வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம், கிரகத்தினுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை, பியர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா, கிடக்கராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது, கிடக்கராசிக்காரர்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், ஆரோக்கியம், நிதி நிலைமை, பொருளாதார வளர்ச்சி, கல்வி, ஆரோக்கியம், இப்படி அனைத்து விஷயத்திலையுமே எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா, நினைத்தது நிறைவேறுமா, அல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, திருமணம் நடைபெறுமா, திருமண காரிய தடைகள் விலகுமா, நினைத்தது நினைத்தபடி அரங்கேறுமா போன்ற பல்வேறு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் கூட, சில கிரகங்களினுடைய பெயர்ச்சியும் சஞ்சாரமும் சில விஷயங்களில் சாதகமற்ற நிலைகளையும் உருவாக்கத்தான் செய்யும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ளாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்து ஒவ்வொரு நாளையும் கடக்க பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில தாக்கங்களையும் சில மாற்றங்களையும் உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமையப்பெறுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நாளாக கடந்து செல்லக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது. இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி அமையப்பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் பகுதியாகவும் அமையப்பெறுகிறது. இந்த காலகட்டம் நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, சில பல விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் நிகழத்தாங்க செய்யும். அதிலும் உத்தியோகம் ரீதியாகவும் தொழில் வியாபாரம் ரீதியாகவும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கலாம், திடீர்னு உங்களுடைய வியாபாரம் மந்த நிலையை சந்திக்கலாம். ஒரு சில நாளில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், ஒரு சில நாட்களில் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கமான நிலைகளை இந்த காலகட்டம் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உஷாராக திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் பணியாற்றினீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் உங்களால் சரிகட்ட முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் குடும்ப பிரச்சனை ரீதியாகவும் ஒரு முடிவு பெறக்கூடிய வகையில் இக்காலம் அமையப்பெறுகிறது. இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் முன்கோபப்படாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா, உடல் நலனில் இருந்து வந்த கோளாறுகள் படிப்படியாக நீங்க பெறும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. எந்தவித வாக்குறுதியும் அளிக்க வேண்டாம். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகுதான் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியாக செல்வதே சால சிறந்தது. அதே மாதிரி வேலை அப்படின்னு வரும்பொழுது, வேலை உத்தியோகத்தில் பார்க்கும்போது வேலை பலு அதிகமாக தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நல்ல பெயர் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். புதிய வேலைக்கு எந்தவித முயற்சியும் செய்யாமல் இருப்பதே நல்லது. இருக்கக்கூடிய வேலையை
தக்க வைத்து கொள்வது நன்மையை தரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காதுங்க. புதிய முதலீடுகள் எதையுமே தற்போதைக்கு செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது தரும். பங்கு சந்தைகளில் முதலீடு செய்கிறதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. உடன் இருப்பவர்களுடன் சகிப்புத்தன்மையுடன் இருந்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல நினைவாகவே இருங்க. அதாவது கடுமையான முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலேயுமே சரிங்க, கொஞ்சம் அதிகமான கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கும். அது மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது. பண வரவு அப்படிங்கிறது வந்து சீராக தான் இருக்கும். அதிகமாகவோ இல்லை அதிர்ஷ்டமாகவோ இல்லை உங்களை திருப்திப்படுத்துகிற வகையிலேயோ இருக்காது, ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் ஏற்பட செய்யும். சேமிக்க முயற்சி செய்தால் மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். கணவன் மனைவிக்குள்ள மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது நன்மையை தரும். உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சிறு உடல் உபாதைகள் கூட பெரிய அளவில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் தைரியத்துடன் செய்வதன் மூலமாக கண்டிப்பான முறையில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க. நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு திருமண யோகம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு மாற வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இது ஒரு சாதகமான காலமாக அமைய போகிறது இல்லை. அதனால் இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ளுங்க. புதியதாக வேலை தேடுபவர்கள் சிறு சிரமங்களும் கால தாமதத்திற்கு பிறகே தான் உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி வேலையில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து இந்த காலத்தில் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிறைய சலுகைகளும் அனுகூல பலன்களும் பணி இடத்துல நீங்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொழில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க. அதனால் தற்போதைக்கு தொழில் ரீதியாகவோ வியாபாரம் ரீதியாகவோ எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையோ அல்லது வந்து பெரிய அளவில் முதலீடு செய்கிறதையோ இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து சொத்துக்கள் வாங்குறதில் வந்து முதலீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அதுலேயும் கொஞ்சம் சிந்தித்து நல்லா யோசித்து நன்கு ஆராய்ந்து பார்த்து இந்த விஷயங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து திருமண தடை விலகி விரைவிலேயே திருமண சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் செயலாற்ற வேண்டியது அவசியங்க. பண வரவு ஓரளவுக்கு சாதகமாக இருந்தாலும் அதைவிட அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் பெரிதாக தோன்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால அமைதியை கையாள்வது மிகவும் நன்மையை தரும். உடன் இருப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கிறது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதன் மூலம் பிரச்சனைகளை குறைத்து கொள்ள முடியும். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகமாகத்தாங்க இருக்கும். வேலையில் கவனம் செலுத்தினால்தான் பிரச்சனைகள் வருவதில் இருந்து தப்பித்து கொள்ளலாம். உயர் அதிகாரிகளிடம் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டியது முக்கியம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கு. எந்தவித முதலீட்டையும் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சிந்தித்து செயலாற்றுவது சுயநலமற்று செயலாற்ற வேண்டியது அவசியமாகிறது. பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் செலவுகளும் வந்து தாராளமாக நீங்கள் செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. செலவை குறைச்சிட்டு சேமிப்பு செய்யக்கூடிய எண்ணத்தை கொண்டு வர வேண்டியது அவசியம். அதனால் நகை, வண்டி, வாகனம், வீடு, மனை போன்றவற்றில் முதலீடு செய்வது போல பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள
இதுக்கு முன்னாடி ஏதேனும் வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா, இந்த காலத்தினுடைய இறுதியில் பார்க்கும் பொழுது அந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்படின்னாலும் கூட அவ்வப்பொழுது சிறு சிறு வாக்குவாதங்கள் மட்டும் எழ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும்.